அனைத்து கலை உறவுகளுக்கும் இந்த கலைக்குழுவின் சார்பாக இவ்வளவு நேரம் காத்திருந்து பார்த்து ரசித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றிகளை. மண்ணில் தன்னுடைய நடிப்பின் திறத்தை வெளிப்படுத்துவதற்காக என்று இல்லாமல் இந்த சொந்த மண்ணில் இருக்கும் மக்களை எப்படியாவது இந்த நாடகங்களை பார்த்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்த 15 ஆண்டுகளாக பல ஊர்களில் நடித்து பெயர் பெற்று திகழ்ந்த ஒரு மகத்தான ஒரு கலைஞன் தனது சொந்த மண்ணில் இன்று இப்படி ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு செய்து இங்கே ஒரு பெரும் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய விதைகள் அமைப்பின் சார்பாக அனைத்து நாடக கலைஞர்கள் சார்பாக அவரை இந்த ஒரு நடிகனாக கண்டெடுத்து உருவாக்கிய அவருடைய இரண்டு குருநாதர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய கையால் இந்த பொன்னாடையை போர்த்துவதே சிறப்பாக இருக்கும் என்று அண்ணன் செல்வராஜன் அவன் அவர்களையும் குமரவளையும் தோழர் குணா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குணானா வாங்க தோழர். பிள்ளைமலையிலிருந்து வருகின்றிருக்கும் எங்கள் ஜெயம் தங்கராசு அண்ணா அவர்கள் எங்களது மன்றத்தின் நாயகன் அசோக்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மற்றும் செங்கவேல் கலா மன்றத்தின் இயக்குனர் அன்பு அண்ணன் செங்கவேல் செல்வராஜ் அண்ணார் அவர்களுக்கும் ஜெயம் தங்கராசு அண்ணார் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்ன அதே மாதிரி நான் பல ஊர்களில் நடித்தாலும் கிட்டத்தட்ட 29 மேடைகளில் கதாநாயகன் நடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம ஊரில் என்ன நம்ம நடிக்கலையே, நம்ம மக்கள் பார்க்கலையே, நம்ம சொந்தம் பக்கம் பார்க்கலையே, மாமன் மச்சனை சித்தம்மா சித்தி யாருமே பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு நண்பர்கள் மற்றும் கரிப்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல் நெஞ்சுகளுக்கும் அருமையண்ணன் கதை வசனம் எழுதிய பவானி சந்திரமேரன் அவர்களுக்கும், அடுத்து அருமையாக ஒரு அரங்கம் அமைச்சு சினிமா அமைச்சர்களுக்கு பண்ணிய அருமையண்ணன் அரசனன் அவர்களுக்கும், அதே மாதிரி உடனிருந்து இணையக்கம் செய்த தம்பி ஜீவா மற்றும் தம்பி மாத்தூர் சதீஷ் அவர்களுக்கும், இதற்கு மேலாக என்னைக்குமே ரத்தத்தில் ஊறி போன செங்கவேல் மன்றம் மற்றும் மகாகவி பாரதி நாடக மன்றம் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அருமையண்ணன் மகா ஸ்டுடியோ அண்ணன், நான் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிறாரு மகா ஸ்டுடியோ அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் என்னுடன் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் நடிகைகள் அனைவருக்கும், அது என்னோட பொண்ணை நடித்த தாரா வந்து பார்த்தீங்கன்னா அரசு விருது கலை நன்மணி விருது இப்போ பெற்றுக்காங்க என்பது மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே இந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்த வாய்ப்பு, என்றைக்குமே நான் உயிருள்ள வரை இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நான் மறக்க மாட்டேன். மீண்டும் மீண்டும் ஒரு முறை கொங்கு நண்பர்கள் மற்றும் கரியம்பட்டி ஊர் பகுதி அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. இந்த விழாவில் முன்னணியாக நின்று என்னுடைய மகனாக இருந்த அசோக்குமார் அவர்கள் இவ்வாறு நல்ல ஒரு சின்ன வயதிலே திறமையாகவும் அருமையாகவும் கலை உலகமாகவும் நல்ல ஒரு வரவேற்புடன் இந்த நாடகத்தை நடித்து சிறப்பாக ஒரு புகழ் பெற்றவை, இன்னும் பல நாடகங்களில் இவரை சிறப்பாக செய்து நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ளுமாறு என்னுடைய சார்பிலும் இந்த விழாக்குழுவினர் அனைவரும் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவரை சிறப்பாக சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சித்துப்பா. எங்கள் சித்துப்பா படமே பார்க்க மாட்டார், ஆனால் நாடகங்களில் இருந்து பார்த்துருக்காரு மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி எங்களையெல்லாம் அழகாக்கிய மேக்கப் மேன் அண்ணன் மதியன் அண்ணவர்களுக்கும் மதியன குடும்பத்தாருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர், இன்றைக்கி பிராமிட்டு பார்த்துட்டு சின்ன குழந்தை மாதிரி சொல்கிற கேட்டிருக்க பரமேஸ்வரன் அண்ணவர்களுக்கும், அடுத்து அண்ணன் அருமையான ஜெயம் தங்கராசன் அவர்களுக்கும், அடுத்ததாக அருமை அண்ணன் பொன்சங்கரன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலுமே
அடுத்து வந்து எப்பொழுதுமே கிளாரிட்டியா பக்காவா மாசா போடுற சதீஷ் கண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக அடுத்ததாக என்னுடைய மகள் கலை நன்மணி அரசு விருது பெற்றிருக்கிறார்கள். கலை வளர்மதி அவர்களுக்கு நம்முடைய சிங்கள் கலாமுடன் சார்பாகவும் நம்மளது சார்பாகவும் அருமன் செல்வராஜ் அவர்கள் ஒரு சின்ன மரியாதை செலுத்துகிறார்கள். நன்றி. மீண்டும் 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 சொல்கிறேன், இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் கடவுளுக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் இவ்வளவு ஒரு அரங்கம் இது இதுவரைக்கும் இந்த ஏரியாவில் அந்த அரங்கத்தை அமைத்து கொடுத்த அரசன் அவர்களுக்கு ஒரு சிமாவினை வாங்க அரசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ணே ஒரு வார்த்தை சொல்கிறேன். கரியப்பட்டி திருவிழாவை சிறப்பிக்க என்னுடைய அன்பு தம்பி செங்கவேல் கலாமன்றத்தின் நட்சத்திர நாயகனாக இருந்து நம்ம ஊர் சொந்த ஊர் மண்ணின் மைந்தன் அந்த ஊரில் ஒரு நாடகம் நடத்த முடியுன்னு அவருக்கு மிகப்பெரிய ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதை நம்முடைய சகோதரர்கள் கொங்கு நண்பர்கள் இந்த அவருடைய ஆசையை நிறைவேற்றியிருக்காங்க, இந்த திருவிழாவை சிறப்பிச்சிருக்காங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நான் வந்தோடனே கேட்டேன், தம்பி எப்படினா தம்பி எல்லாம் ஒத்துழைப்பு அண்ணா எங்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அனைவரும் மாமன் மச்சான் எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த நாடகத்தை இங்கே நடத்திருக்கிறோண்ணா அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் ஊரில் ஒரு திருவிழா இருந்தால் நம்ம மக்கள் பார்ப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று கண்டிப்பாக வேணும். அது ஆடல் பாடல்லாம் வந்து ஆபாசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அற்புதமான குடும்ப கதையை தேர்ந்தெடுத்து இயக்கி நடித்து நம்ம ஊர் மண்ணின் மைந்தன் அசோக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அதுக்கு ஒத்துழைப்பு அளித்த அத்தனை கொங்கு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை இயக்குநர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி இங்கே இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அசோக் அவர்களுடைய அப்பா அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். காண வந்த அத்தனை திமுக நம்ம வாழப்படி சிவானா டீம்ல இருந்து நிறைய பேர் தோர்த்து வந்திருக்காங்க. எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்துக்கும் இதயம் கிடந்த நன்றி 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 நன்றி. அதே மாதிரி உப்புக்குளமா இருக்கட்டும் வாழப்படியா இருக்கட்டும் எங்கேயோ பல ஊர்ல இருந்து அரைச்சூர் எல்லாத்துக்கும் இதுக்கு மேல சிறப்பான முறையில் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திய உயர்நிலை காவல்துறை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அசோக் அவர்களின் அப்பா மற்றும் கொங்கு நண்பர்கள் டீம் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் எங்களது ஒட்டுமொத்த நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சால்வை இருவருக்கும் சேர்ந்து போடுங்க. இதேபோல் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் போது விடைபெற்று விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். தம்பிக்காக ஒரு சின்ன டீசர் இதோ உங்கள் பார்வைக்கு. வேட்டை தெரியாது இன்பம் வச்சிருக்காங்க கடவுள் நீ சிக்கிட்டு
பொண்ணு காக்கலனா எதுக்கு சார் ஒரு மனுஷன் வாழணும் சிறப்பான கதை எழுதி ஒரு வித்தியாசமான சிந்தனையை உருவாக்கிய அருமை அண்ணனுக்கு இந்த பொன்னாடை. அடுத்ததாக என்னுடைய தம்பி சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்கான் மாத்தூர் சதீஷ்ல இருந்து ஜீவா வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க அவங்களுக்கு சின்ன ஒரு பொன்னாடை. அடுத்ததாக மாத்தூர் சதீஷ் அவர்களுக்கு அடுத்ததாக நான் பார்த்து கதாநாயகனாகி நமக்கே டப்பு கொடுக்குற மனுஷன் அழகேஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்த அழைக்கின்றோம். அடுத்ததாக அருமை தம்பி கருப்பு வைரம் விஜய் சேதுபதி பத்து விஜய் சேதுபதி சமம் தம்பி பார்த்திபன் மரத்தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பற்றி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிவான பார்க்கறது சிலி வண்டு மாதிரி இருப்பாரு ஆனா தனுசு அண்ணன் சிவானன் அவர்களை மேடைக்கு வரும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எல்லாத்தையும் சிரிக்க வச்ச அருமை அண்ணன் சின்ராசண்ணன் அவர்களையும் தம்பி நானகுமார் அவர்களையும் மேடைக்கு வரும் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக மேக்கப் செய்த சங்கை மதியனன் அவர்களை மேடைக்கு வரும் கேட்டுக்கொள்கிறோம். தனுசுனா சிவானா வாங்க, இவர் பார்க்கறது சைலண்டா இருப்பாரு ஆனா நடிப்பு வந்து மிரட்டி எடுத்துருவாரு. சிவானன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி பட்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து என்னுடைய குருநாதர் மதியண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி பட்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து சிவண்ணா நாடகத்துறையில் ஒரு தனுஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடி பட்டு கேட்டுக்கொள்கிறோம். மெய்வேல் அடுத்ததாக ரெண்டு சீன் வந்தாலும் டாப் ஆகிட்டு போவார் அருமையண்ணன் ஏஆர் சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புன் கேட்டுக்கொள்கிறோம். என்னை முத முத கூட்டிகிட்டு போய் செங்கால்மூட்டில் ஜாயின் பண்ணது அவர் தான். அவர் ஒரு சீனை கொடுத்தாலும் பிச்சு உதவிட்டு இருப்பார். எங்களையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு வயசு ஹெச்சாகி போச்சு, அதே மாதிரி நடிப்பு ஒரு ஹெச்சாகி போச்சு. ஆட்டக்கதை நாங்கள் 50 சீன் நடிக்கிறது ஒன்று, அண்ணன் ஒரு சீன் நடிக்கிறது ஒன்று சிறப்பு. அடுத்ததாக மாப்பிள்ளை லோகேஷ் அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன பொன்னாடியை அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்கள் குழந்தைகளுக்கு வருட வருடம் சிறப்பாக நடனம் செய்து கொடுக்கும் அருமை தம்பி மாஸ்டர் பெரியசாமி அவர்களை வருகை வருகின்ற வரவேற்கின்றோம். எவ்வளவு கஷ்டப்படுவார் அந்த பையனுக்கும் போடுங்க, அந்த பையன் சீனு சீனு கேத்திட்டு இருந்தபடி மாஸ்டர் பெரியசாமிக்கும் அந்த குட்டி பெரியசாமிக்கும் அதாவது குட்டி மாஸ்டர் அவர்களுக்கும் முடிந்த பொன்னாடியை பெற்றுகிறோம். புன்சங்கரன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடியை பெற்றுகிறோம். நன்றி. ஏஎஸ் மணியண்ணன் அவர்களை மேடைக்கு வரும் அன்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா
எஸ் மணி அண்ணன், இவரும் பலவிதமான சிந்தனைவாதி அண்ணன், ஆசீர்வாதம் பண்ணு. நன்றி. அடுத்ததாக மகா ஸ்டுடியோ என்றும் எங்களோடு பயணிக்கும் மகா ஸ்டுடியோ அண்ணனுக்கு இந்த பொன்னாடியை நல்லாடியாக நினைவிக்கின்றோம்.